എഫ്ഐആർ എന്താ എഴുതിയിരിക്കുന്നത് അറിയോ? അറ്റംപ്റ്റ് ദ റേപ്പ്. ബെയിൽ കടിച്ചിരുമോ സർ? കഷ്ടമാണ്. ഇതൊരു സാധാരണ കേസല്ല. രണ്ട് മൂന്ന് പേർ ചേർന്ന് ഒരു പെൺകുട്ടിയെ റേപ്പ് ചെയ്യാൻ ശ്രമിച്ചിരിക്കുകയാണ്. ഇപ്പൊ ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. പോലീസ് കസ്റ്റഡിയിൽ 15 ദിവസം 15 നാൾ വെച്ച് എൻക്വയറി എല്ലാം കഴിഞ്ഞതിന് ശേഷം നിനക്ക് ജാമ്യം കിട്ടും. അതുവരെ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அவங்க உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இல்ல. ஒருவேளை வேற மாதிரி பிளான்ஸ் இருந்திருந்தா இன்னைக்கு நான் ப்ராஸ்டிட்யூட் ஆகி நீங்க எல்லாம் வெளிய போயிருப்பீங்க. ஏய் ஏய் வேக வை, வேக வை, போதல்ல முடியாது. என்ன சொல்லிட்டே இருக்க, திமிரா பேசிட்டு இருக்க? ஆமாண்டா, இவ்வளவு நாள் உன் கூட இருந்ததே தப்பு. இன்னும் ரெண்டு நாள் உன் கூட இருந்திருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன ஷேர் பண்ணிருப்பேன். அமைஞ்சிருக்கும் விதி இதோட விடல. ப்ளீஸ் சொல்றது கேளு, வா போலாம். சாரிடா. நான் சாரி கேட்டேன்ல, வா போலாம். எங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க? நீதானே அஞ்சலி கம்ப்ளைண்ட் கொடுத்த, வந்து வாபஸ் வாங்க. ஓ, அப்ப நீ என்ன பார்க்க வரல? நான் ஏற்கனா செத்துட்டு நான் கூட உனக்கு கவலை இல்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போ, அந்த ராஸ்கல்ஸ் கிட்ட சொல்லு உன்னால மாமா வேலை பார்க்க முடியாதுன்னு. இன்னொரு வார்த்தை சொன்ன அவ்வளவுதான். ஏன் நிறுத்திட்ட? கொண்டு சாவடிச்சிரு. ஸ்டூபிட் மாதிரி பேசாத. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஜாலியா இருந்தோம், இப்படி உடனே போனா என்ன அர்த்தம்? போதும்பா, நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்கன்னு தெரியும். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. இப்பவே நான் கிளம்பி போறேன். போ, போறதா கிளம்பி போ. போறதுக்கு முன்னாடி அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு போ. அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கியே, என் மனச பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சியா? அவ்வளவுதான் மனசு. பெரிய மனசை கட்டிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ போலீஸ்ல மாட்டி விடுறது, செல்ஃபிஷ். தெரியும் இந்த கேஸ் எப்படி உன்னை வாபஸ் வாங்க வைக்கிறதுன்ட்டு. பரிச்சுண்டோ யாருன்னே தெரியாது.
Oh, my God.